ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் காரைக்குடி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இறால் போட்டு புளிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களை வந்து சேரும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதோட ப்ராசஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த குழம்பு வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு பாத்திரம் காய வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க, இருந்துச்சுன்னா. நான் நல்லெண்ணெய் ஊற்றலை, இன்றைக்கி வந்து சாதா எண்ணெய் தான் ஊற்றுறேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே நான் வந்து இதில் கொஞ்சமாக வந்து வெந்தயம் சோம்பு ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பொரியட்டும். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம், அதை வந்து போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன் உள்ள. சேர்த்துட்டு ரெண்டையுமே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருவேன். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் வந்து ஒரு முருங்கைக்காயும் ரெண்டு கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன். காய்கறி வந்து உங்களோட இஷ்டம் தான், எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம. காய்கறி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ குழம்பு கரைக்கிறதுக்கு நம்ம வந்து தேவையான அளவு வந்து புளி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். நமக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கு மாதிரி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது கூட வந்து நான் ஒரு 1 ஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் மசாலா. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு. நீங்கள் எப்போதும் எந்த அளவு வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து கரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ காய்கறி வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் காய்கறி எல்லாமே நல்ல ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே இதிலே சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் காய்கறி பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவு போட்டால் எனக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து எப்படி வேக வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 வேக்காடு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் இறால் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது கூட வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி மசாலா எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு திக்காக இருக்குது. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது கூட நான் வந்து ஒரு கப் அளவு வந்து தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் ஊற்றிக்கலாம், இல்லைனா இப்படி திக்காக புளிக்குழம்பு மாதிரியே வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாகும். ஸோ நான் வந்து ஒரு கப் அளவு தேங்காய் பால் ஊற்றி இதை ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி போட்டு வேக வைக்க போகிறேன்.
இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்க சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் கடைசியாக வந்து மல்லித்தழை போட்டுக்கிறேன், போட்டுட்டு இறக்கி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளோட இறால் போட்ட புளிக்குழம்பு தேங்காய் பால் ஊற்றி சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கிச்சன் காரைக்குடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.